வரீங்களா? டிங் டிங். இந்த மேட்ச் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல. வாவ், ஹோம் ரன். கலக்கிட்டீங்க. எஸ், அவர் அடிச்சிட்டாரு. இந்த டீம் ஜெயிச்சிரும். இவர் அற்புதமா விளையாடுறாரு. மேட்ச் ரொம்ப அழகா போய்கிட்டு இருக்கு. மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு அற்புதமான விளையாட்டு இல்ல? என்னது, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேனா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி நான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன்? இங்க பாத்தீங்களா, அப்பா சாப்பிட்டு இருக்கும் போது நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அது உண்மைதா? இதையெல்லாம் தூண்டில நாம பயன்படுத்தினா நிறைய மீன்களை பிடிக்கலாம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுவும் உண்மைதா. இத தூண்டல்ல மாட்டி பயன்படுத்தலாம். ஆனா நான் என்ன பண்றது, எனக்கு பசிக்கிட்டே. இல்ல இல்ல சிஷி மாரி, நீ இத சாப்பிட கூடாது. அந்த தோட்டத்துல இருக்கிற ஏரிக்கு எப்படி போறதுன்னு தெரியல. என்ன பண்ணலாம்? நாளை ஹாஃப் டிக்கெட் கொடுங்க ப்ளீஸ். சாரி, ஆனா இங்க மீன் பிடிக்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், நாங்க ஒண்ணு இங்க மீன் பிடிக்க வரல. என்ன ஹட்டோரி? ஆமாமா, உண்மைதான் சார். எதுக்காக உங்க டாகி காமெடியா இப்படி ஒரு தொப்பிய போட்டுட்டு வந்திருக்கா? இது எல்லாரும் போடுற தொப்பி தான். என்ன இங்க நிக்கிறீங்க, வாங்க போலாம். எனக்கு என்னமோ இவங்களை பார்த்தா சந்தேகமாவே இருக்கு. இன்னைக்கு பெரிய ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஹட்டோரி, இங்கதான் நிறைய மீன் இருக்கும், உனக்கு தெரியுமா? கிணச்சி, இங்க பாரு, இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு போர்டு எழுதி போட்டிருக்காங்க. எப்படி மீன் பிடிக்கிறதீங்க? என்ன நல்லா நம்ம அதெல்லாம் மதிச்சிருக்கோம். வா, நம்ம மீன் பிடிக்கலாம் சீக்கிரம். இப்ப ஆரம்பிக்கலாம். நீங்களும் ஆரம்பிக்கப்பா. சரி சரி, இங்க மீன் இருக்கான்னு பாக்கலாம். என்ன சிஷி மாரு, நீ மீன் பிடிக்கலையா? பிடிக்கிறேன். கண்டிப்பா இத தூண்டில பயன்படுத்தினா மீன் வராது. இங்க பாரு, நீ இத சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது வச்சுக்கோ. அப்புறம் நாங்க பிடிக்கிற மீனை உனக்கு கொடுக்கவே மாட்டோம். இது ஏன் பங்கு? எனக்கு மீன் ஒண்ணு வேண்டாம், இதே சாப்பிட்டுக்கிறேன். சூப்பர் டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட். ஏதோ ஒண்ணு செஞ்சு தொலை. இதெல்லாம் தேவையா? யாரும் மீன் பிடிக்கிற மாதிரியே தெரியல. வண்டு ஒரு மணி நேரம் ஆகுது. ஒருவேளை இங்க மீனே இல்லையோ? உள்ள மீன் இருக்குமா இருக்காடா? சிச்சி மாரோடி, என்ன பண்ற? அந்த மாதிரி பண்ணா மீன் எல்லாம் வராது. அப்போ எனக்கு போர் அடிக்குது. அதான் அங்க பாருங்க, அவன் மீன் பிடிச்சிட்டான். என்ன பண்ற? சொல்ற, அதை விடு. அவ்வளவு பெரிய மீன் மறுபடி தண்ணில போயிடுச்சு. கிடைக்காது. என்ன எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருக்கிற தூண்டில் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பயன்படுத்தலாம். காமெடி எல்லாம் பண்ணாத ஹட்டோரி. டிங் 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 டிங். நீ செய்யறது ஒண்ணு புரியல. இப்ப என்ன எதுவும் கேட்காத, நான் செய்யறத மட்டும் கவனி. டிங் டிங், இது தயாராயிடுச்சு. இப்ப என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தலாம். டிங் டிங். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு. அதுதான் என் நிஞ்சா டெக்னிக். பாத்துக்கிட்டே இரு.
டிங் 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 வாவ் சூப்பர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம நினைச்சத சாதிச்சிட்டோம் ஹட்டோரி ஓ ஓ அச்சோ இந்த ஆளா என்ன பசங்களா தோட்டத்தை மூட வேண்டிய நேரம் வந்துருச்சு நீங்க கிளம்புங்க சரி சார் நாங்களும் இப்ப எங்க வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் வழியில உங்களை பார்த்தோம் என்னது இது நீங்க உள்ள போகும்போது உங்க டாகி இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு இருந்ததுல ஆமா நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது பசங்களா இங்க மீன் பிடிக்க கூடாதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்ல நல்லா தெரியும் நாங்க ஒண்ணு இங்க மீன் பிடிக்க வரல இங்க மீன் பிடிக்க கூடாது ஏன்னா இங்க மீன் இல்ல ஆனா இங்க நீங்க எவ்வளவு வண்டு வேணும்னாலும் பிடிக்கலாம் பசங்களா என்னது நாங்க இங்க நண்டு பிடிக்கலாமா இந்த விஷயத்தை நீங்க முதல்ல சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கல முன்னாடி ஏதாவது செஞ்ச பின்னாடி வலிக்கொண்டு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டா என்ன காப்பாத்துங்க இப்ப புரியுதா பசங்களா எந்த விஷயத்திலயும் போய் சொல்லவே கூடாது யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்க கூடாது டிங் டிங்